நவம்பர் 9 1971 நியூஜெர்சியில் வசிக்கும் ஜான் லிஸ்டின் குடும்பத்துக்கு மற்றொரு காலை புலர்ந்தது. 13 வயதான ஃபெட்ரிக், 15 வயதான ஜான் ஜூனியர் மற்றும் 16 வயதான பெர்ஷியாவுடன் வழக்கம் போல் காலை உணவு உட்கொண்டார். உணவுக்கு பின் குழந்தைகள் பள்ளிக்கு கிளம்பிச் சென்றனர். அதற்கு பிறகுதான் மனைவி ஹெலன் கண்விழித்தார். காஃபி குடிப்பதற்காக படுக்கையறையிலிருந்து கீழே வந்தார். கொஞ்ச நேரம் ஜான் ஹெலனுடன் பேசிக் கொண்டிருந்தார். அந்த நாள் தனக்கான குரூரத்தை மெல்ல மெல்ல கட்டவிழ்க்க தொடங்கியது. சில கொலைகள். ஹெலன் அருகே வந்து நின்ற ஜானின் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. ஹெலனுக்கு ஏதும் தெரியவில்லை. சட்டென அவர் தலையில் வைத்து துப்பாக்கியின் விசையை அழுத்தினார் ஜான். ஒரு நொடி, ஒரே நொடி, அந்த தோட்டா ஹெலனின் உயிரை குடித்தது. 17 வருட குடும்ப வாழ்க்கை சரிந்தது. ஜான் நிதானமாக அடுத்த வேலைகளை பார்த்தார். ஹெலனின் உடலை ஒரு பைக்குள் வைத்து சுற்றினார். அதை இழுத்து வந்து இன்னொரு அறையில் ஒளித்து வைத்தார். பிறகு அவர் படியேறி மாடிக்கு சென்றார். அங்கு அவரின் தாய் அல்மா இருந்தார். 84 வயதான அல்மா தனக்கென காலை உணவை தயார் செய்து கொண்டிருந்தார். அவர் அருகே வந்த ஜான் அன்புடன் முத்தமிட்டார். மகனை பார்த்ததும் கீழே என்ன சத்தம் என வினவினார் தாய். ஜான் தன் துப்பாக்கியை தாயின் நெற்றியில் வைத்து விசையை அழுத்தினான். தாயின் சடலத்தை தூக்க ஜானால் முடியவில்லை. எடை அதிகம். ஒரு துண்டை தாயின் முகத்தில் போட்டுவிட்டு தரையிலேயே சடலத்தை விட்டுவிட்டான். மீண்டும் கீழே வந்தான். தேங்கியிருந்த ரத்தத்தை துடைத்து சுத்தப்படுத்தினான். சில கடிதங்களை எழுதினான். பிறகு தொலைபேசியில் பலரை தொடர்பு கொண்டான். குழந்தைகளின் டீச்சர்கள், அவனுடைய மேலதிகாரி, குடும்ப நண்பர்கள் என பலரையும் தொடர்பு கொண்டு உடல்நலம் குன்றியிருக்கும் ஒரு உறவினரை பார்ப்பதற்கு குடும்பத்தோடு கிளம்ப போவதாக கூறினான். அழைப்புகளை முடித்துவிட்டு தபால் அலுவலகத்துக்கு சென்று எழுதிய கடிதங்களை அனுப்பினான். தபால் சில நாட்களுக்கு கொண்டு வர வேண்டாம் என்றும் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டான். வீட்டுக்கு வரும் பால், செய்தித்தாள் போன்ற அனைத்தையும் நிறுத்த சொல்லிவிட்டான். கடைசியாக வங்கிக்கு சென்றான். அவனது அம்மா வைத்திருந்த $2000 கடன் பத்திரத்தை கொடுத்து பணத்தை எடுத்தான். வீடு திரும்பி ஒரு நல்ல சாண்ட்விச் செய்து சாப்பிட்டான். பிறகு குழந்தைகளுக்கு காத்திருந்தான். பட்சியா ஜானை தொலைபேசியில் அழைத்து உடல் சரியாக இல்லை எனவும் அழைத்து செல்லும்படியும் கூறியிருக்கிறாள். நிலவரம் எதுவும் அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. பாவம். ஜான் பள்ளிக்கு சென்று பெர்ஷியாவை வீட்டுக்கு அழைத்து வந்தான். பெர்ஷியாவின் தாடையில் துப்பாக்கியை வைத்து சுட்டு உயிர் குடித்தான் ஜான். பிறகு அவளின் உடலையும் கொண்டு சென்று அவளுடைய தாயின் உடல் அருகேயே வைத்தான். அடுத்து வந்த மகன் ஃப்ரெட்டுக்கும் அதே நிலைதான். துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டு உடல் அதே இடத்தில் கொண்டு சென்று வைக்கப்பட்டது. மிஞ்சியிருந்தவன் ஜான் ஜூனியர் மட்டும்தான். பள்ளியில் கால்பந்து போட்டி இருந்தது. ஆகவே ஜான் பள்ளிக்கு சென்றான். மகன் கால்பந்து விளையாடுவதை நின்று பார்த்து கொண்டிருந்தான். விளையாட்டு முடிந்த பிறகு பின் வீட்டுக்கு அழைத்து வந்தான். சமையலறையில் வைத்து ஜான் ஜூனியரின் பின்னந்தலையில் ஜான் சுட்டான். ஆனால் அதில் ஒரு சிக்கல். பிறர் உடனே மரித்தது போல் ஜான் ஜூனியர் மரிக்கவில்லை. சுட்ட பிறகும் போராடி கொண்டிருந்தான். அவனை கொல்ல ஜானுக்கு 9 தோட்டாக்களை செலவு செய்ய வேண்டியிருந்தது. அவனையும் கொன்ற பிறகு பிற உடல்களுக்கு அருகே கொண்டு சென்று போட்டான் ஜான். பிறகு உயிர் போன சடலங்களுக்கு முன்னால் இருந்து கடவுளை பிரார்த்திக்கிறான். வீடு முழுக்க ரத்தம். பொறுமையாய் முடிந்த மட்டிலும் ரத்தத்தை சுத்தப்படுத்தினான். பிறகு ஆற அமர்ந்து இரவு உணவை நிதானமாக உட்கொண்டான். பாத்திரங்களை கழுவி காய வைத்தான். எவரும் போற்றும் ஒரு நல்ல குடும்ப தலைவனவன். கொலைகள் செய்த பிறகும் கூட தன் கடமையை பொறுப்புடன் செய்து முடித்தான். பிறகு தன் படுக்கைக்கு சென்றான். அதுவரை தூங்காத அளவுக்கான நிம்மதியுடன் அந்த இரவில் ஜான் தூங்கினான். மறுநாள் காலை உடல், இசை, குளிர். உடல்கள் கெடாமல் இருக்க குளிர்சாதனத்தின் குளிரை அதிகப்படுத்தினான். வீட்டிலிருந்த எல்லா விளக்குகளையும் போட்டுவிட்டான். அவனுக்கு பிடித்த இசையை ரேடியோவில் போட்டுவிட்டான். வெளியே இருப்பவருக்கு வீட்டுக்குள் ஆட்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் வகையில் எல்லா விஷயங்களையும் செய்தான். எல்லாம் முடிந்தது. பின் அமர்ந்து ஒரு கடிதத்தை எழுதினான். அவன் எழுதிய அக்கடிதம் அவனுடைய பாதிரியாருக்காக. 5 பக்கம் கொண்ட கடிதம். வீட்டில் இருக்கும் எல்லா புகைப்படங்களையும் தேடி எடுத்தான். அவற்றில் அவனுடைய முகத்தை மட்டும் வெட்டி எடுத்தான். பிறகு வீட்டுக்கு வெளியே வந்து கதவை பூட்டிவிட்டு கிளம்பினான். பல வாரங்கள் கழிந்தன. சாலையில் இருந்து உள்ளே தள்ளியிருந்த ஜான் லிஸ்டின் வீட்டுக்குள் என்ன நடக்கிறது என அறிந்து கொள்ள எவருக்கும் தேவை எழவில்லை. பல நாட்களாக எரிந்த விளக்குகள் ஒரு கட்டத்தில் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கிவிட்டன. மெல்ல மெல்ல வீடு இருளுக்குள் மூழ்க தொடங்கியது. இசை மட்டும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. 1 மாதம் முழுமையாக கழிந்தது. முதல் சந்தேகம் பெர்ஷியாவின் நாடக ஆசிரியரிடம் இருந்து தொடங்கியது. பல காலமாக பெர்ஷியா வராமல் இருந்தது சந்தேகத்தை கொடுத்தது. ஏற்கனவே பெர்ஷியா தந்தையை பற்றி ஒருமுறை ஆசிரியரிடம் சொல்லியிருந்தாள். அது நினைவுக்கு வந்த பிறகும் ஆசிரியரால் இருப்பு கொள்ள முடியவில்லை. இன்னொரு ஆசிரியையும் துணைக்கு அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு சென்றார். முன்னர் ஒருமுறை தன் தந்தை மொத்த குடும்பத்தையும் கொன்றுவிடுவாரோ என பயமாக இருப்பதாக பெர்ஷியா ஆசிரியரிடம் சொல்லியிருந்தாள். 2 ஆசிரியர்களும் வீட்டை சுற்றி சந்தேகத்துக்கிடமான வகையில் நடமாடுவதைக் கண்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர்.
காவலர்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். ஆசிரியர்கள் தங்களுக்கு இருந்த சந்தேகத்தை கூறினர். அதிகாரிகள் கதவை தட்டி பார்த்தார்கள், திறக்கவில்லை. ஜன்னல்களின் வழியே எட்டி பார்த்தார்கள். சந்தேகத்துக்கிடமாகவும் எதுவும் தென்படவில்லை. அண்டை வீட்டாரின் வற்புறுத்தலுக்கு பிறகு ஒரு ஜன்னல் வழியாக வீட்டுக்குள் இறங்கினர் அதிகாரிகள். படிக்கட்டு அருகே இருந்த ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது, மற்ற இடமெல்லாம் இருள். அதிகாரிகளின் நிழல்கள் விளக்கு வெளிச்சத்தில் நீண்டு கொண்டிருந்தன. யாரும் இல்லாமல் அடர் இருட்டு இருந்த சூழலுக்குள் பேய்த்தனமாக இசை மட்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. கையில் இருந்த டார்ச் லைட்டுகளின் உதவியை கொண்டு காவலர்கள் வீட்டுக்குள் சுற்றினர். சடலங்கள் இருக்கும் அறைக்குள் காவலர்கள் நுழைந்ததும் துர்நாற்றம் நாசியை துளைத்தது. டார்ச் லைட்டுகளின் வெளிச்சக்கற்றைகள் பெரும் கோரத்துக்கு வெளிச்சத்தை பாய்ச்சின. தூங்கும் பைகளில் சடலங்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. காவலர்கள் பரபரப்படைந்தனர். யதார்த்தமாக வந்த புகார் ஒரு பெரும் வழக்கை வெளிப்படுத்துவதை புரிந்து கொண்டனர். வீடு மொத்தத்தையும் அலசி ஆராய்ந்தனர். ஜானின் ஒப்புதல் வாக்குமூல கடிதம் கிடைத்தது. குடும்பத்தை கொல்ல அவன் பயன்படுத்திய துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன. கடிதம் கொடுத்த தகவலில் மாடியிலிருந்து அல்மாவின் சடலமும் கைப்பற்றப்பட்டது. வாழ்க்கை விசித்திரமானது. மனம் கொள்ளும் கோணங்கள் சூட்சகமானவை. மனிதன் கொண்டிருக்கும் ஒழுங்கு எந்த கணத்திலும் கட்டவிழ்ந்து விடும் அளவு மெல்லிய தன்மை வாய்ந்தது. இலகுவான அந்த ஒழுங்கின் மேல் ஒரு பெரும் சமூகமே ஏறி மேலும் கீழுமாக குதித்து ஆடுகையில் இழப்பது ஒழுங்கை மட்டுமல்ல, பல உயிர்களையும் தான். 1971 ஜான் லிஸ்டின் வேலை பறிபோய்விட்டது. என்ன செய்வதென அவனுக்கு தெரியவில்லை. பெரிய வீடு, குடும்பம், வாழ்க்கை எல்லாம் தொலைந்துவிடும் என்கிற பயம், முக்கியமாக சமூகம் தனக்கு என்ன பெயர் சூட்டும் என்கிற பதைபதைப்பு. வேலை பறிபோன விஷயத்தை வீட்டுக்கு சொல்ல வேண்டாம் என முடிவெடுத்தான். தொடர்ந்து பல வேலைகளுக்கும் முயற்சி செய்தான். ஒன்றும் பலனளிக்கவில்லை. ஒவ்வொரு காலையும் வேலைக்கு கிளம்புவது போலவே ஜான் லிஸ்ட் கிளம்பி போனான். ரயில்வே நிலையத்துக்கு சென்று முழு நாளையும் அமர்ந்து கழித்து விட்டு வீடு திரும்புவான். அவ்வப்போது பணத்துக்கு தாயின் வங்கி கணக்கிலிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் பணம் எடுத்துக் கொள்வான். வீடு, கார் என வாங்கி கடன்கள் யாவும் கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்தன. தவணை கட்டவில்லை எனில் அரசே வந்து அனைத்தையும் பறித்துக் கொள்ளும். தாயின் வங்கி கணக்கிலும் பணம் குறைந்து கொண்டே வந்தது. வறுமையிலும் வீடில்லாமலும் இருப்போருக்கு அமெரிக்காவில் அரசு நல்வாழ்வு மையங்கள் உண்டு. கிட்டத்தட்ட சத்திரங்கள் மாதிரியான மையங்கள். அதிலும் இடம் பிடிக்க ஒவ்வொரு நாளும் வரிசையில் நிற்க வேண்டும். ஜான் லிஸ்டின் பொருளாதார நிலை தரை தட்டியது. அரசு நல்வாழ்வு மையம்தான் ஒரே வழி என்ற நிலையை வாழ்க்கை எட்டியது. அரசு நல்வாழ்வு மையம் என்பது அவருக்கு மட்டுமல்ல, மொத்த குடும்பத்துக்கே அதுதான் கதி என்கிற நிலை. இருந்த ஒரே வழியை ஏற்க மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. சமூகம் என்ன நினைக்கும் என்கிற அழுத்தமும் அவமானமும் ஒருங்கே போட்டு அவனை நொறுக்கியது. சாத்தியப்படாத இரண்டாம் வழியை யோசித்து மனதை கல்லாக்கி கொண்டு அவ்வழியை சாத்தியப்படுத்தினான். மொத்த குடும்பத்தினரையும் கொன்றான். ஜான் லிஸ்டின் திட்டம் பலித்தது. 1989 மே மாதம் 21 ஜான் லிஸ்ட் வழக்கு பற்றிய நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் ஒலிபரப்பானது. 2.5 கோடி மக்கள் பார்த்தனர். அவர்களுள் பாண்டா ஃபலானரியும் அவரின் மகன் ஈவா மிச்சலும் அடக்கம். இருவரும் டென்வரில் வசிப்பவர்கள். ஜான் லிஸ்டின் தோற்றம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அவர்களுக்கு பொறி தட்டியது. அது போன்றதொரு உருவத்தை எங்கோ பார்த்ததாக நினைவு. யோசித்ததில் பட்டன உறைந்தது. அவர்களின் வீட்டருகே முன்பு இருந்த நபரின் முகம் அது. அவரின் பெயர் பாப் கிளார்க். நிகழ்ச்சியில் விவரிக்கப்பட்டதை போலவே அமைதியானவர். எப்போதும் கோட் சூட் அணிந்திருப்பவர். அக்கவுண்டன்டாக வேலை பார்த்தார். கிறிஸ்துவ மதத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். உடனே வாண்டா ஃபலானரி தொலைபேசியை எடுத்தார். 11 நாட்கள் கழிந்தன. விர்ஜினியாவின் ரிச்மண்ட் பகுதியில் இருக்கும் ஒரு வீட்டுக்கு புலனாய்வு அதிகாரிகள் சென்றனர். அது பாப் கிளார்க்கின் வீடு. வீட்டிலிருந்த டெலோரஸ் என்கிற பெண் பாப் கிளார்க் வேலைக்கு சென்றிருப்பதாக சொன்னார். டெலோரஸ் பாப் கிளார்க்கின் மனைவி. அதிகாரிகள் அலுவலகத்துக்கு சென்றனர். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் காண்பிக்கப்பட்ட தோற்றத்தை பிரதிபலித்த நபரை கண்டார்கள். பாப் கிளார்க் எனப்பட்ட ஜான் லிஸ்ட். 1989 ஜூன் மாதம் 1 ஜான் லிஸ்ட் கைது செய்யப்பட்டான். அவன் நிகழ்த்திய கொலைக்கு பிறகு 18.5 ஆண்டுகள் கழிந்திருந்தன. 5 ஆயுள் தண்டனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டது. 4 கொலைகளுக்கு காரணமானவன் நல்ல குடும்பத் தலைவனாக அறியப்பட்டவன். சமூகம் போற்றும் சிறந்த குடும்பத் தலைவனுக்கான குடும்பம், வசதி, கடவுள் பக்தி, பணிவு என எல்லாமும் ஜான் லிஸ்டிடம் இருந்தது. வேலை பறிபோனதும் மொத்தமும் போனது. சிறை தண்டனை பெற்ற பிறகு ஜான் லிஸ்டை நேர்கண்ட ஒரு பேட்டி வெளியானது. அதில் அவன், என் தாய், மனைவி, 3 குழந்தைகள் எல்லாரையும் வீடு இல்லாமல் போகும் அவமானத்திலிருந்து காப்பாற்ற விரும்பினேன், அதனால் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்தேன் என கூறியிருந்தான். பணம் மனிதத்தை அழிக்க உருவாக்கப்பட்ட ஆகச்சிறந்த கொலைவாள்.